ஸோ ஹே கைஸ் வெல்கம் டு ஃபில்ம் பாய். நீங்கள் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா காஞ்சன் ஹாண்டட் அசிலியம்ன்ற ஒரு ஹாரர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் எவ்வளோ ஹாரர் படம் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எந்த படமும் கொடுத்ததில்லை. சும்மா தாறுமாறான ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் கொட்டி கிடக்குது. அண்ட் படத்துக்குள்ளே பொறுத்தோம்னா நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப சூப்பரான படம், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு ரெண்டு டீனேஜ் பசங்களை காட்டுறாங்க. அந்த ரெண்டு பசங்களும் ஒரு அசேலியமில் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் அங்கே 402 இருக்கிற ஒரு டோர் நம்பரே பார்க்குறாங்க. இதை போய் யாருனாலையும் திறக்க முடியாதான், இந்த இடத்துல போய் பேய் இருக்கா அப்படின்னு வீடியோ எடுத்து அந்த இடத்த திறக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த பசங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த டோர் அவங்களால திறக்கவே முடியல. அண்ட் பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. என்ன தான் இருக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா யாருமே இல்லை. பட் பக்கத்து ரூமோட டோரை பார்த்தா அங்கே யாரும் நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. அங்கே கட் பண்ணால் நமக்கு ஹாரர் டைம்ஸ்ன்ற ஒரு ஷோவை காட்டுறாங்க. அதில் இருக்கிற ஹோஸ்ட்டும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இந்த ரெண்டு பசங்க எடுத்த வீடியோ தான் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. பட் ஆனால் அந்த ரெண்டு பசங்களும் அந்த அசேலியம் போனதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்லை, அவங்க காணாம போயிட்டாங்கன்னு எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் போட்டிருக்கு. அதை நமக்கு காட்டுறாரு. அண்ட் உங்கள் எல்லாருக்காகவும் இந்த ஹாரர் டைம்ஸில் பேய் பிடிச்ச இடம் என்னென்னலாம் இருக்கோ அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உலகத்துலேயே இந்த 7 இடத்துல தான் அமோனிஷன் நிறைஞ்சு கிடக்குது. அதில் ஒரு இடம் தான் இந்த அசேலியம். இதை 1961 ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் 1979 இதை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அசிலியம்ல இருந்த மென்டல் பேஷண்ட்ஸ் எல்லாருமே அந்த டாக்டர் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அதுக்காக நிறைய கவர்மெண்ட் அதிகாரிங்க கிட்ட இருந்து அவார்ட்ஸும் கிடைச்சிருக்கு. அவங்க பேஷண்ட்ஸை நோயாளி மாதிரி கூட பார்க்கல, அவங்களோட குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் இந்த இடத்துல அமானுஷன் நடக்க ஒரு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் நிறைய ஜாப்பனீஸ் நம்ம மக்களை போட்டு கொலை பண்ணாங்க, அதனால தான் இந்த இடம் இப்படி இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அசிலியமோட டாக்டர் இருக்காங்களே அந்த லேடி தான் அவங்களோட பேஷண்ட்ஸ் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துலேயே இருக்கிற மிகப்பெரிய அமானுஷனாக அந்த 402 டோர் தான். அந்த அசிலியமில் இருக்கிற எல்லா கதவுகளுமே திறந்து தான் இருக்கும், ஆனால் ஒரு கதவு தவிர அதுதான் இந்த 402 கதவு. இதை யாரெல்லாம் திறக்க முயற்சி பண்ணியிருக்காங்களோ அவங்க காணாமல் போயிருக்காங்க, இல்லைனா அவங்களே சூசைட் பண்ணியிருக்காங்க, அதுவும் இல்லைனா அவங்க எல்லாருக்குமே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. பட் நம்ம ஹாரர் டைம்ஸ்லேருந்து வர 26ஆம் தேதி உங்களுக்காக பார்த்துட்ருக்க மக்கள் உங்களுக்காக தான் நாங்கள் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு போய் பார்க்க போகிறோம். நீங்களும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த டீம் கூட ஜாயின் பண்ணதா ஒரு பொண்ணும் வந்திருக்கா, அவளும் விலாக் எடுத்துகிட்ருக்கா. அண்ட் அப்படியே இன்னொரு பொண்ணு வராங்க, அண்ட் அப்படியே இன்னொரு பொண்ணு வராங்க, மொத்தம் 3 பொண்ணுங்க வராங்க. அண்ட் இந்த ஹாரர் டைம்ஸ் டீமும் வராங்க, எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் கேமராமேன், நான் தான் டேரக்டர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பையனும் இவங்களை பார்க்க வாலண்டியராக வரான், அவனையும் ஓகே வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே எல்லாரும் சாப்பிட்றாங்க. அப்போ டேரக்டரும் சரின்னு வந்திருக்கிற பொண்ணுக்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, அந்த 7 அமானுஷ்யமான இடத்துல நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு, நான் ஜப்பானில் இந்த இடத்துக்கு போயிருக்கேன், இஸ்ரேலில் இந்த இடத்துக்கு போயிருக்கேன், மொத்தம் நான் 3 இடத்துக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் ஒரு பையன் லாஸ்ட்டாக வந்தாலும் அவன் என்ன கேட்குறான்னா, எல்லாரும் அந்த இடத்துல பேய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டென்னிஸ் பால் சத்தத்தை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அண்ட் கேமராமேன் என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் அந்த இடத்துல டேபிள் டென்னிஸ் டேபிள் உடஞ்சிருந்தது அப்படின்னு சொல்கிறான். அண்ட் இன்னொரு பொண்ணு, சரி எதுக்காக அந்த டாக்டர் லேடியே எல்லாரையும் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்குறான். ஷோவோட டைரக்டரும், எனக்கு அதெல்லாம் தெரியல, எல்லாருமே மிஸ் ஆகிட்டாங்க தான் இந்த இடத்த பற்றி போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இன்னொரு பொண்ணு, அதெல்லாம் இல்லை, அந்த டாக்டர் லேடி தான் எல்லாரையும் கொலை பண்ணியிருக்காங்க, எல்லாரையும் கொண்டுட்டு அந்த அசிலியம் பாத்ரூம்லேயே அவங்களே கொலை பண்ணிட்டு இருக்காங்க, இதனால தான் அவங்களும் மிஸ் ஆகிட்டாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அண்ட் இதெல்லாம் கேட்கும் போதே லாஸ்ட்டாக வந்து ஜாயின் ஆனாலும் அந்த பையனுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அண்ட் கேமராமேனாக அந்த பசங்க எடுத்த வீடியோவை யூடியூப்ல 200,000 பேர் பார்த்துருக்காங்க, இதுலேருந்து ஆட் ரெவன்யூ பயங்கரமாக வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் கூட வந்து ஜாயின் பண்ணுங்களா, அப்போ நம்ம வீடியோவை எவ்வளோ பேர் பார்க்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டேரக்டரும், 1,000,000 பேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் 1,000,000 பேர் பார்ப்பாங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சாப்பிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அண்ட் போகும்போதே ஒரு பொண்ணும் கேட்குறா, சரி இவங்களோட பேயெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, சரி அங்கே ஸ்கூல் பொண்ணுங்களோட ஆவியெல்லாம் பார்த்துதான் சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த கேமராமேனை விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 402 ரூமில் அப்படி என்னதான் இருக்குன்னு 3 ஸ்கூல் பொண்ணுங்க போனாங்க, அதை ரொம்பவே துறக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களால சுத்தமாக முடியலை, அங்கேயே அன்கான்ஷியஸ் ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க, அப்புறம் அவங்கள காப்பாற்றி ஹாஸ்பிட்டல்லையே சேர்த்துருக்காங்க. பட் அந்த பொண்ணுங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லே பைத்தியம் பிடிச்சி ஜன்னல்லேருந்து எகிரி குடிச்சு செத்து போயிருக்காங்க, இதனால தான் நிறைய பேர் அந்த ஸ்கூல் பொண்ணுங்களை அங்கே பார்க்குறதா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அண்ட் டேரக்டரும், இது எல்லாமே அந்த 402 ரூமை பற்றின கட்டுக்கதை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நம்ம ஷோவோட கிளைமேக்ஸும் அதுவாக தான் இருக்க போது, நம்ம கிளைமேக்ஸில் அந்த 402 ரூமை திறந்தா அப்படி அதில் என்னதான் இருக்குன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. சரி இந்த டோர் அப்போ யார் திறப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வருது.
அதுதான் யாருன்னு ஒரு கேம் மாதிரி வச்சு கண்டுபிடிக்க வைக்கிறாங்க. அவங்களோட கேமராவை சுத்த விட்டு அந்த யாரை பார்த்து நிற்குதா அவங்க தான் அந்த 402 ரூமை திறக்கணும். அது கரெக்டாக லாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணலாம். அந்த பயந்துட்டு இருக்கானே அந்த பையனை பார்த்து நிற்குது. எல்லாரும் பயங்கரமாக சிரித்து ஜாலியாக அந்த இடத்துக்கும் போகிறாங்க. அப்புறம் அந்த அசிலியம் பக்கத்தில் ஒரு இடத்த பார்த்து டென்ட்டும் போடுறாங்க. டென்ட்டுக்குள்ளே அந்த அசிலியம்குள்ளேயே மானிட்டர் பண்ணுறதுக்காக கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கேமராமேன் இந்த வேலையெல்லாம் பக்காவாக பண்ணிட்டு வந்துடுறாரு. ஸோ எல்லாருமே நைட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரோட கழுத்துலேயே ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு டேரக்டரும் சொல்லிவிட்டு அந்த டென்ட்டில் உட்காந்து எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுறாரு. இந்த க்ரூ மொத்தம் 7 பேர் இருக்கிற க்ரூ. டேரக்டர் மட்டும் டென்ட்டில் இருக்காரு. மற்றவங்க எல்லாருமே கிளம்பி அந்த அசிலியம் உள்ளே போகிறாங்க. போகும்போதே அவங்களுக்கு மரத்தில் ஒரு பழைய ஜட்டி கிடைக்குது. சே இதை பார்த்தாடா பயந்தோம், சரி இதை நம்ம ஒரு மார்க் மாதிரி வச்சுக்கலாம்னு மரத்தில் கட்டுறாங்க. அண்ட் டென்ட்டில் உட்காந்து டேரக்டரும் லைவ் போடுறாரு. 12,000 பேர் கிட்ட பார்க்குறாங்க. சரி இன்ட்ரோ கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளோட க்ரூ மொத்த பேரும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. தோ இந்த அமானுஷமான அசிலியம்குள்ளே போய் தான் நம்ம நிறையா விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம், அப்படி இங்கே என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம்ட்டு உள்ளே போகிறாங்க. வந்திருக்கிற 3 பொண்ணுங்களில் 2 பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்னதாக பாத்திரம் வச்சு கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ண ஹோலி வாட்டர் அதில் ஊற்றுறாங்க. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கேமரா வச்சு ஏதாவது அமானுஷமாக நடந்தால் இது அசைதான்னு பார்ப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே கட் பண்ணி நம்மளோட கேமராமேன்ஸே காட்டுறாங்க. ஒருத்தர் கேமரா எடுத்துகிட்ருக்காரு, இன்னொருத்தர் பேசுகிறாரு. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன், எனக்கு பின்னாடி இருக்கல அந்த ரூம் தான் அந்த டாக்டரோட ரூமு, அவங்க உயிரோடு இருந்தப்போ அந்த ரூமு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த ரூம் டப்புன்னு சாத்துது. எல்லாருமே பயந்துடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா அந்த ரூம் சாத்தினது, நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் உங்களுக்காக தான் அந்த ரூம்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்க போகிறோம்னு போகிறாங்க. அண்ட் அந்த ரூமை திறந்துட்டு உள்ளே போனால் அந்த லேடி டாக்டரோட ஃபோட்டோஸ்லாம் கிடைக்குது. அவங்க அவங்களோட பேஷண்ட்ஸ் கூடலாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் அவங்க டேபிள் டென்னிஸ் விளையாடும் போதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்க்குறீங்களே இந்த ஃபோட்டோவில் இருக்கிற டேபிள் டென்னிஸ் பாலை பற்றி தான் நிறைய பேர் அமானுஷ்யமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே ரூமில் அவங்களுக்கு இன்னொரு போர்டும் கிடைக்குது. அதில் என்ன போட்டிருக்குன்னா, அந்த நாட்டோட எக்ஸ் பிரசிடென்ட்டே அந்த இடத்துக்கு வந்து பாராட்டு சொல்லியிருக்காரு. ஓ இந்த இடத்துல இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அண்ட் அவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே மேலேருந்து ஏதோ ஒன்று வந்து கீழே விழுகுது. ரொம்பவே பயந்து போகிறாங்க. சரி என்னதான் இருக்குன்னு டார்ச் அடித்து பார்க்குறாங்க. மேலே யாரோட தலைமுடியோ தொங்கிட்டு இருக்கு. இல்லை இது வெறும் விக்காக தான் இருக்கும்னு அவங்களோட மனசை அவங்களே தேத்திக்கிறாங்க. அண்ட் நீங்கள் டேரக்டரும் இது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. நம்ம ஹோஸ்ட்டும் அவங்களோட பிளானை பற்றி ஆடியன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நாங்கள் 6 பேர் இதுக்குள்ளே வந்திருக்கோம், 2 பேராக ஒரு ஒரு ஃப்ளோரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நான் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன், மீதி 2 பேர் 3rd floorல் இருக்காங்க, அண்ட் மீதி 2 பேர் 4th floorல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் டேரக்டர் ஓகே ஷோ சூப்பராக போயிட்டுருக்கு, நம்ம பிரேக்குக்கு அப்புறம் சந்திப்போன்னு பழைய ஃபுட்டேஜ்லாம் போட்டு காட்டுறாரு. அண்ட் பிரேக் முடிஞ்சு வந்தால் அடுத்த ஃப்ளோரில் இருக்க 2 பொண்ணுங்களை காட்டுறாங்க. அதில் ஒருத்தையும் பயங்கரமான 3 அமானுஷன் நிறந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால அவள் அவளோட பேர் அங்கே எப்படி எழுதுனாலோ அதே மாதிரி இங்கேயும் எழுதுறான். எழுதிட்டு சரி நம்ம இங்கேயே வாழலான்னு எழுதுறான். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃப்ளோரில் இருக்கிற ரூம்குள்ளெல்லாம் போகிறாங்க. அது ஏதோ லெபரேட்டரி மாதிரி இருக்குது, ஃபுல்லாக இன்ஜெக்ஷன் மருந்துங்கள்லாம் இருக்குது. அண்ட் ஒரு கபோர்டில் ஒரு பொம்மை வேறு இருக்குது. அப்போ தான் அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணை கூப்பிட்றா, அதோ அந்த இடத்த பாரு, அங்கே தான் என்னோட ஃப்ரெண்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அண்ட் அந்த ரூமோட கார்னருக்கோ போகிறான். இன்னமும் ஒரு பொருள் கண்ணாடி ஜாடிக்குள்ளே இருக்குது, அது கீழே விழுகுது. என்னன்னு பார்த்தா அது செத்து போய் ரொம்ப நாள் ஆன கோழி. அவங்கள பயந்துட்டு அந்த ரூமை விட்டு வந்துடுறாங்க. அண்ட் டேரக்டரும் மற்ற 2 பேர் இருக்கிற அந்த ஃப்ளோரை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அவங்க 2 பேரும் அந்த ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ரூமை பார்க்குறாங்க. அங்கே தான் அந்த லேடி டாக்டர் விளையாடின டேபிள் டென்னிஸ் டேபிள் உடஞ்சிருக்கு. அது கிட்ட போகலான்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பறவை செத்து கிடக்குது. அவங்க அங்கே போகாமல் வந்துடுறாங்க. அண்டு பக்கத்தில் இருக்கிற ஷவரை பார்க்குறாங்க. இதோ இங்கே தான் அந்த பேஷண்ட்ஸ்லாம் குளிப்பாங்கன்னு அந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க. நாங்கள் இங்கே எதுனா அமானுஷ்யமாக நடக்குதான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு கேமரா ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதோ அந்த ஷவர்கிட்ட இருக்கிற செவரை பாருங்கள், ஒரு மனுஷனோட உருவத்திலே இருக்குது. சரி நம்ம இங்கேருந்து பாத்ரூம்குள்ளே போவோம். பாத்ரூம்குள்ளே போனால் ஏதோ ஒரு தலை மட்டும் தண்ணியில் மிதக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்து தான் ஆல்ரெடி பயத்தோடு இருக்கான, அவன் ரொம்பவே பயந்துடுறான். அண்ட் அவன் கூட இருக்கிற பொண்ணா அந்த தலையை எடுக்கிறா. பார்த்தா அது விக்கு தான். அவன் அப்படி இருந்தே என் கிட்ட வர்றதை கிட்ட வர்றதான்னு ரொம்பவே பயப்படுறான். அண்ட் டேரக்டர் இது எல்லாத்தையுமே பார்த்து சிரிச்சுட்டு மற்ற 2 பேர்கிட்ட போகிறாரு. 2 பொண்ணுங்க இருந்தாங்களா, அவங்க இப்போ 4th floorல் இருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே ரொம்பவே மோசமான ஃப்ளோர். அண்ட் இந்த ஃப்ளோரில் ஏதாவது அசைவு ஏற்பட்டால் கூட இந்த டிவைஸ் கண்டுபிடிச்சிரும். இதோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் ரொம்பவே அமானுஷம் நிறைஞ்ச அந்த 402 டோர். கொஞ்ச நேரத்தில் இந்த டோரை திறந்து இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம்னு சொல்கிறாங்க. இந்த டோரை திறக்க முயற்சி பண்ணவங்க எல்லாருமே தோத்து தான் போயிருக்காங்க. தோத்தது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்காக இந்த டோர் பின்னாடி என்ன தான் இருக்குன்னு நம்ம திறந்து தான் காட்ட போகிறோம்னு சொல்கிறாங்க. அண்ட் டேரக்டரும் செம்ம செம்ம செம்மையாக பண்ணிகிட்ருக்கீங்க, வியூஸ் வேறு 55,000 தாண்டி போயிட்டுருக்கு, சூப்பராக பண்ணுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறாரு.
அண்ட் எல்லா ஃப்ளோர்லேயும் ஆல்ரெடி கேமரா ஃபிக்ஸ் பண்ணாங்களா, அந்த எல்லா கேமராவையும் செக் பண்ணி பார்க்குறாரு. எல்லாருமே இப்போ செகண்ட் ஃப்ளோரில் ஒன்றா வந்து மீட் பண்ணுறாங்க. சரி, நாம் இப்போ இந்த ரூம்குள்ளே போய் இங்கே ஆவிங்க இருந்தால் அதுங்களை கூப்பிட போகிறோன்னு கேமராமேனும் சொல்கிறாரு. எல்லாருமே உள்ளே ஆல்ரெடி செட் பண்ணி உள்ளே போகிறாங்க. அண்ட் அவங்க க்ரூலேயே வயசு கம்மியாக இருக்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு அவள் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவளும் அவங்க சொல்கிற பூஜையெல்லாம் பண்ணுறா. அந்த கேண்டில் அசைகிற மாதிரி இருக்குது, கேண்டில் ஆடுதுன்னு சொல்கிறா. பார்த்தா அந்த கேண்டில் அணைது. அண்ட் மேலே அவங்க கட்டியிருந்த கயிறு எல்லாமே அறுந்து அவங்க மேலேயே விழுது. இங்கே நடக்கிறத பார்த்து ஒருத்தருக்கும் ஒன்றுமே புரியல, அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே திரும்ப ஒரு இடத்துல வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. சரி, நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம ஹோஸ்ட் இருக்கார்ல, அவரும் கேமராவை பார்த்து பேசுகிறாரு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா இங்கே எவ்வளோ விஷயம் நடந்ததுன்னு. இது எல்லாமே நாங்கள் உங்களுக்காக தான் பண்ணுறோம். இந்த இடத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்காமல் போக மாட்டோம். கண்டிப்பாக அந்த 402 டோரை உங்களுக்காக திறப்போம்னு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் கேமராமேனும் ஹோஸ்ட்டோ ஒரு ரூமுக்குள்ளே வராங்க. வந்து டேரக்டருக்கு கால் பண்ணுறாங்க, எப்படி செமையாக பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. டேரக்டரும் வேறு லெவலில் பிச்சு பின்னிட்டீங்க, வந்தவனுங்க எல்லாருமே அதை நிஜம்னே நம்பிட்டானுங்களே அப்படின்னு சொல்கிறாரு. கேமராமேனா, ஆமாம், அதுலேயும் அந்த பொண்ணு பயங்கரமாக பயந்துட்டா, அவளை மட்டும் நிறையா ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. டேரக்டரும் சரி ஓகே, சீக்கிரமாக அந்த 4th floor ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அந்த டேரக்டர் டென்ட்டில் இருக்கிற ஸ்டவ்வும் தானாக ஆன் ஆகுது. இவனுக்கு ஒன்றுமே புரியல, சீக்கிரமாக அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறான். அண்ட் சிஸ்டமும் பயங்கரமாக கிராஷ் ஆகி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அண்ட் அந்த டைம் அப்போவே கரண்ட்டோ போகுது, திரும்ப சிஸ்டமும் ஆன் ஆகுது, பட் ஒன்றுமே சரியாக தெரிய மாட்டேங்குது, திரும்ப கிராஷ் ஆகுது. அண்ட் ஒரு வழியாக திரும்ப கரண்ட் வருது, டென்ட்டு ஃபுல்லாக பயங்கரமாக காத்தடிக்குது. டேரக்டரும் பிரேக்கை போடுறாரு. அண்ட் பிரேக் முடிச்சுட்டு நம்ம க்ரூ எல்லாருமே பேசுகிறாங்க. இதோ இப்போ நாங்கள் எல்லாருமே செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம், இங்கே தான் இந்த அசிலியமோட லைப்ரரி இருக்குது, இது உள்ளே போய் நம்ம என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. அண்ட் அது உள்ளே போனால் கபோர்டில் இருந்த பொம்மை வேறு ஒரு இடம் மாறி இருக்குது. அந்த பொம்மையை பார்த்த ரெண்டு பொண்ணுங்களும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அந்த பொம்மை அந்த கபோர்டில் தானே இருக்குது, அப்போ இங்கே யாரோ இருக்காங்களா, யார் இதை மாற்றி வச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஹோஸ்ட்டும் அப்படியே இந்த பொம்மை யாரோ எடுத்து வச்சுருக்காங்களா அப்படின்னு போய் அந்த பொம்மையை எடுத்துடுறான். அதில் ஒரு பொண்ணு பயங்கரமாக கத்துறா, எதுக்காக அந்த பொம்மையை எடுத்து, அது ஆல்ரெடி சாபம் பிடிச்ச பொம்மையாக இருக்கும், அந்த சாபமும் பெய்ய இனிமேல் நம்மளை துரத்தணுமா அப்படின்னு அழுகுறான். ஹோஸ்ட்டும் கேமராவில் டேரக்டருக்கு காட்டுறான், இந்த பொம்மை தானே அந்த கபோர்டில் இருந்தது, பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் டேரக்டரும் செக் பண்ணி பார்க்குறான், அந்த லேடி டாக்டர் பேஷண்ட்ஸ் கூட ஒரு ஃபோட்டோவில் இருந்தாங்களே, அந்த ஃபோட்டோவில் ஒரு பேஷண்ட் அந்த பொம்மையை வச்சுட்டு இருந்திருக்கான். அண்ட் இப்போ இந்த லைவை 2 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஹோஸ்டம் பாருங்கள் மக்களே, இந்த பொம்மை இடம் மாதிரி இருக்குது, அப்போ இங்கே ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அந்த பொண்ணை இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக பயந்துட்டுருக்கான். எல்லாருக்கிட்டையுமே சரி நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் டேரக்டரும் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறான், நம்ம எல்லாருமே உடனடியாக கிளம்பி போயிடலாம், முதல்ல அந்த 4th floor எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிடலாம், நம்ம வந்துட்டோம் என்ன ஆனாலும் சரி அந்த டோருக்கு பின்னாடி என்னதா இருக்குன்னு பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அந்த பொண்ணும் சரி டேரக்டர், என்ன ஆனாலும் இந்த ஹோஸ்ட் எதையுமே தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அண்ட் எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இன்னொரு ரூம்குள்ளே போகிறாங்க. அந்த ரூமில் சவப்பட்டியெல்லாம் நிற்க வச்ச மாதிரி ஒரு ஒரு கபோர்டு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கபோர்டுக்கு மட்டும் ஓட்டை மூஞ்சு பக்கமாக இல்லாமல் செஸ்ட் பக்கமாக இருக்குது. என்ன இது வித்தியாசமாக இருக்கேன்னு அந்த ஹோஸ்ட்டும் கையை விடுறான். அது உள்ளேருந்து யாரோ இழுக்கிறாங்க, எல்லாருமே பயங்கரமாக பயந்துடுறாங்க. அண்ட் அவனும் அதுக்குள்ளேருந்து கையை ஒரு வழியாக வெளியே எடுத்துடுறான். அண்ட் அவங்க க்ரூவில் இருக்கிற இன்னொரு பொண்ணும் பயங்கரமாக பயப்படுறான், எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, நாங்கள் ஆல்ரெடி பயத்தில் இருக்கோம், நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ நடித்ததானே உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அண்ட் லைவே இந்த டைமில் 2.5 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துட்ருக்காங்க. போஸ்ட்டே இல்லை, நான் உண்மையை தான் சொல்கிறேன், என் கையை யாரோ இழுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அந்த பொண்ணும் சரி நானும் அப்போ கையை விட்டுறேன்னு அந்த பெட்டிக்குள்ளே கை விடுறான். அவளோட கையும் யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க, ரொம்பவே ஃபோர்ஸாக இழுக்கிறாங்க. எல்லாரும் ஒரு வழியாக அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி காப்பாற்றுறாங்க. அப்போ தான் அவளோட கையை பார்த்தா ஒரே ரத்த காயமாக இருக்குது, யாரோ பிராண்டி வச்ச மாதிரி இருக்குது. எல்லாருமே செமையாக பயப்படுறாங்க. அண்ட் அப்போ தான் அந்த சவப்பட்டியும் திறக்குது, உள்ளே யாருமே இல்லை, ஆல்ரெடி ஒரு பொண்ணு பயந்துட்டு இருந்தால அவளோட ஸ்கார்ஃபு காற்றுலேருந்து யாரோ இழுக்கிற மாதிரி இருக்குது. எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஒரு ஓட்டம் பிடிக்கிறாங்க. பட் 4th floor இது எதுவுமே தெரியாமல் அந்த டோர் பக்கத்தில் ஒரு பொண்ணும் பையனை கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒரே சத்தமாக இருக்கு, இவங்க கண்டென்ட்டுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே அந்த ரூம்லேருந்து ஓடி வந்தாங்களே, அதில் ஒரு பொண்ணு கூட அவள் பேரை எழுதி இங்கேயே வாழலான்னு போட்டிருந்தாலே, அந்த செவரில் பார்த்தா இங்கேயே சாகலான்னு போட்டிருக்கு. இது எப்படி இப்படி, நான் போடவே இல்லையே, நான் இங்கே வாழலான்னு தானே போட்டிருந்தேன், இது எப்படி சாகலான்னு மாறுச்சு, இங்கே என்னமோ ரொம்பவே மோசமாக நடக்குது, இங்கே இருந்தால் நம்ம செத்துருவோம்னு சொல்லிட்டு அவள் கூட வந்த ஒரு பொண்ணையும் கூட்டிகிட்டு வெளியே கிளம்புறான். அண்ட் டேரக்டரும் அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணை அவளோட பேரை போட்டு இங்கே வாழலான் தான் போட்டிருக்கான். அண்ட் டேரக்டரோட கேமராமேனும் ஹோஸ்ட்டும் அவரை பார்த்து கேட்குறாங்க, என்ன இங்கே என்ன தான் நடக்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, எல்லாமே செட்டிங் தான், எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் எப்படி அந்த பொண்ணுக்கு கையெல்லாம் பிராண்டி ரத்தம் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. டேரக்டரோ இல்லை, உள்ளே நிறையா ஆணிலாம் இருக்கும், அது எதுனா கீறிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறான்.
சரி, அப்போ இன்னொரு பொண்ணோட ஸ்கார்ஃபு காற்றுல பறந்துச்சு, அதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. டேரக்டரோ இல்லை அதுவோ எதுனா காற்றுனால ஆடிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். என்னது காத்தா, நாங்கள் அவ்வளோ குட்டியான ரூம்குள்ளே இருக்கோம், அங்கே எப்படி காத்தடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் இங்கே பாரு, நாங்கள் இத்தோட இதை முடிச்சிடறோம், நாங்கள் வெளியே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேரக்டர் பயங்கரமாக கோவப்படுறோம், ஆல்ரெடி 300,000 பேருக்கு மேலே பார்த்துட்ருக்காங்க, நான் என்ன நடந்திருக்கேன் எல்லாத்தையுமே போட்டு பார்த்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், இந்த வேலையை கரெக்டாக முடிச்சு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இங்கே அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அந்த அசலியம் விட்டு வெளியே வராங்க. அண்ட் டேரக்டரும் பழைய ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்ணி பார்க்குறான், பார்த்தா உள்ளே போன 6 பேருமே ஒரு கேமரா ஆங்கிளில் இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாருமே படம் பிடிச்சது யாரு அப்படின்னு யோசிக்கிறான். அப்போவே அவன் ரூமில் பவர் போகுது, அண்ட் கம்ப்யூட்டரில் கிராஷ் ஆகுது, அண்ட் அதுக்கப்புறம் சிக்னலும் கிடைக்குது. அவனோட கேமராமேன் ஹோஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த லைவை கம்ப்ளீட்டாக முடிக்கிறோம், பட் ஆனால் எங்களோட சேர்த்து உள்ளே வந்த எல்லாருக்குமே 20% மேலே காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேரக்டரும் லைவை பார்க்குறான், 700,000 தாண்டி போயிட்டுருக்கு, சரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஆனால் நீங்கள் இந்த வேலையை கம்ப்ளீட்டாக பண்ணி முடிக்கணும், எந்த இடத்துலையுமே வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அசலியம் விட்டு வெளியே வந்தாங்களே, அவங்களும் அங்கேருந்து ஓடி வராங்க. அண்ட் மார்க்குக்காக ஒரு ஜட்டியை மரத்தில் கட்டி வச்சுருப்பாங்களே, அதை பார்க்குறாங்க. அண்ட் இங்கே நம்ம கேமராமேனும் ஹோஸ்ட்டும் அந்த ஷவர் ரூமுக்கு வராங்க. அங்கே என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குது. என்னடா சத்தம்னு பக்கத்து ரூமில் போய் பார்க்குறாங்க, இருக்கிற வேஸ்டான பொருள் எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்காங்க. ஒரு வீல் சேர் தானாக மூவ் ஆகி வருது, இதை பார்த்ததும் அந்த ஹோஸ்ட்டும் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுறான். அண்ட் அந்த கேமராமேன் இதை படம் பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ரூமோட டோரும் தானாக சாத்திக்குது. அந்த ரூம்குள்ளே இருக்கிற கட்டில், சேரு, பீரோ இருக்கிற எல்லா பொருளுமே மேலே அந்தரத்தில் பறக்குது. ஒரு 5 seconds அந்தரத்தில் இருந்துட்டு அப்படியே கீழே விழுகுது. இதை கேமராமேன் ஹோஸ்ட் மட்டும் இல்லாமல் டேரக்டரும் ஷாக்கிங்காக பார்த்துட்டே இருக்கான். கேமராமேன் ஹோஸ்ட் மேலே அந்த ரூமில் இருக்கிற பொருள் எல்லாமே வந்து படுது. அந்த பொருள்லாம் ஃபோர்ஸாக பட்டதுனால ஹோஸ்ட் அங்கேயே கீழே விழுந்துடுறான். கேமராமேனை அவனை எழுப்பி பார்க்குறான், ஆனால் அவன் எழுந்துக்கவே மாட்டான். அண்ட் அந்த டோரும் திறக்குது, ஏதோ ஒன்று நம்ம கேமராமேனை அப்படியே இழுத்துட்டு போகுது. அண்ட் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் வெளியே வந்தாங்களா, அவங்க சுற்றி சுற்றி அந்த மார்க் பண்ண மரத்துக்கிட்டே வராங்க. அதில் ஒருத்தையும் கீழே பார்க்குறா, பார்த்தா அவள் ஒரு ரூமில் பார்த்தா அந்த செத்து போன கோழி அப்படியே கிடக்குது, ரொம்பவே பயந்து அழுதுட்டுருக்கா. அவள் கூட வந்த அந்த பொண்ணு அப்படியே அமைதியாக இருக்கா, உனக்கு வேற என்னடி ஆச்சுன்னு கூப்பிட்றா. பார்த்தா அந்த பொண்ணுக்கே பேய் பிடிச்சிட்டு இருக்கு. அண்ட் இந்த பொண்ணை ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தூக்கி கீழே போடுது. அப்புறம் அவள் கண் முடிச்சு எங்கே இருக்கான்னு பார்த்தா ஒரு ரூம்குள்ளே இருக்கா. எதிர்க்க பார்த்தா அவள் கூட வந்தாலும் அந்த பொண்ணு அந்த ரூம் எண்டு கார்னரில் இருக்கா. அண்ட் அவளோட கால் கீழே பார்த்தா அந்த இடம் மாறி இருந்ததுல அந்த பொம்மை கிடக்குது. திரும்ப லைட்டை தூக்கி பார்க்குறா, அவன் முன்னாடி பேய் மாதிரி யாரும் நியூடாக நின்றுட்டுருக்காங்க. ரொம்பவே பயமுறுத்துகிற மாதிரி கால்லாம் திருப்பிட்டு உடம்பு ஃபுல்லாக காயத்தோடு இருக்காங்க. இவ்வளோ சரி, இங்கேருந்து தப்பிக்கணுமேனு அந்த ரூமோட டோரை பார்க்குறான். கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வரான். எதிர்க்க இருக்கிற அந்த உருவமோ இவளுக்கு ஏற்ற மாதிரியே நகர்ந்து வருது. அண்ட் கதவு திறக்க ட்ரை பண்ணுறா, திறக்க முடியல. திரும்பி பார்த்தா இவ கூட வந்தாலும் அந்த பொண்ணோட பேய் பிடிச்ச முகம்தான் தெரியுது. அண்ட் அந்த நியூடாக இருந்த அந்த பேய் உருவமோ இந்த பொண்ணை வந்து பிடிக்குது. அங்கே கட் பண்ணால் மயக்கம் போட்டு கீழே விழுந்தாலும் அந்த ஹோஸ்ட்டை காட்டுறாங்க. அவனும் முழிச்சுக்கிறான், சரி இங்கேருந்து தப்பிச்சா போடணும்னா நான் அங்கேருந்து ஓடி வரான். அப்போ தான் அந்த பொண்ணு பையனை அந்த 4th floor டோரை திறக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏ அதை திறக்காதீங்க, நம்ம உடனே இங்கேருந்து போகணும், இங்கேருந்து போகலன்னா நம்ம எல்லாருமே செத்து போய்டுவோம் பதறிட்டே சொல்கிறான். அண்ட் இதெல்லாம் டேரக்டரும் பார்த்துட்டே இருக்கான். ஆல்மோஸ்ட் லைவ் 1 million பேர் பார்க்க போகிறாங்க. டேரக்டரும் என்ன பண்ணுறேன்னா, அந்த டோரை திறக்க ட்ரை பண்ணுறல அந்த பொண்ணு கால் பண்ணுறான், இங்கே பாரு என்ன ஆனாலும் சரி நம்ம அந்த டோரை திறந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அவளும் அந்த ஹோஸ்ட் கிட்ட, டேரக்டர் கதவு திறக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறான். ஃபோனை தூக்கி போடு, நம்ம உடனே இங்கேருந்து போகணும், இல்லைன்னா நம்ம யாருமே உயிர் தப்பிக்க முடியாது, சீக்கிரமாக இங்கேருந்து வாங்க போகலான்னு கூப்பிட்றான். இந்த டேரக்டரும் இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த வேலைக்காவதுன்னு அவனே கிளம்புறான். இருக்கிற கேமரா ட்ரோனு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கிளம்புறான். அண்ட் அந்த ஹோஸ்ட்டு பையன் பொண்ணுன்னு 3 பேரும் அந்த டோர் பக்கத்தில் இருக்காங்களே. திடீர்னு ஒரு டேபிள் டென்னிஸ் பாலும் அவங்களுக்கு கால் கீழே வந்து விழுது. அண்ட் அவங்க இவ்வளோ நேரம் திறக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்த அந்த 402 டோரும் தானாக திறக்குது. இவங்க எல்லாருமே பயந்து போய் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அண்ட் அந்த டேரக்டர் ட்ரோனெல்லாம் பறக்க விட்டு அந்த அசிலே முள்ள ஓடி வரான். இந்த ஹோஸ்ட் அந்த பையன் பொண்ணுன்னு 3 பேரும் எழுந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அந்த 402 ரூம்குள்ளே தான் இருக்காங்க. சுற்றி முற்றி பார்க்குறாங்க, ஆனால் அந்த ரூமுக்கான டோரே இல்லை. அவங்களோட தலைக்கு மேலே பார்த்தா செவறு இல்லாமல் தண்ணி இருக்குது. ஏதாச்சும் ஒரு பொருளை தூக்கி போட்டு பார்க்குறாங்க, பார்த்தா தண்ணி தான். அந்த ஹோஸ்ட்டும் அவங்க கூட இருக்கிறவங்கள பார்க்குறான். அவங்க முகத்தை ஏதோ கை வச்சு மூடுற மாதிரி இருக்குது. அண்ட் அவங்கிட்ட இருக்கிற நைட் விஷன் கேமராவை வச்சு பார்க்குறான். அந்த ரூம் கார்னர்ல ஒரு ஸ்கூல் பொண்ணு இருக்க மாதிரி இருக்கு. திரும்ப எடுத்தா யாருமே இல்லை, திரும்ப வச்சு பார்க்கறான். பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல இறந்து போன எல்லாரோட உருவமும் தெரியுது. திரும்ப எல்லாரோட முகத்து முன்னாடி ஒரு 2 கை வந்துட்டு போகுது. அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் பேய் பிடிக்குது. இந்த ஹோஸ்டும் பயங்கரமா பயந்துட்டு இருக்கான். அப்பா அவனோட மூஞ்சியும் வந்து ஒரு கை பிடிக்குது. அவனும் அங்கேயே பேய் பிடிச்சி இறந்து போறான். அண்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ண கேமரா எல்லாமே ஷூட் பண்ணிகிட்டே தான் இருக்குது. அந்த அசோலியமில் இருக்கிற பாத்ரூம்குள்ளேயும் வந்து யாரோ படுக்கிற மாதிரி இருக்குது.
அண்ட் அந்த ஷவர் ரூமில் இருக்கிற ஷவரில் எல்லாமே தானாக தண்ணி வருது. இந்த டேரக்டரும் ஃபோர்த்து ஃப்ளோர் மேலே வந்துடுறான். அந்த 402 ரூம்குள்ளேயும் போயிடுறான். ஏதோ அமானுஷமாக ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு பின்னாடியே ஒரு பேய் வந்து அவனோட முதுகை இடிக்குது. அவனும் யாரா இதுன்னு அவனோட நைட் விஷன் கேமராவை அவன் பக்கமாக திருப்புறான். பார்த்தா ஒரு பேய் அவனை துடிக்க துடிக்க சாகடிக்குது. அண்ட் அவன் பறக்க விட்ட ட்ரோனும் தானாக வந்து கீழே விழுகுது. அண்ட் ஏதோ ஒன்று ஈர்த்துட்டு போச்சுல, அந்த கேமராமேன கண் விழுக்கிறான். என்ன இது, எங்கே இருக்கிறோன்னு பார்க்குறான். பார்த்தா 4th ஃப்ளோரில் இருக்கான். அண்ட் அவன் ஒரு வீல் சேரில் கையெல்லாம் கட்டி போடப்பட்டு இருக்கான். அவனை ஒரு ஃபோர்ஸ் இழுத்துட்டு போகுது. அவன் பக்கத்தில் இருக்கிற ரூம் எல்லாத்தையுமே பார்க்குறான். ஒரு ஒரு ரூம்லேயும் பேஷண்ட் இருக்கிற மாதிரி அவனோட கண்ணுக்கு தெரியுது. அண்ட் அவனையும் போய் 402 ரூம்குள்ளே இழுத்துட்டு போகுது. அண்ட் அவனும் இறந்து போகிறான். இப்போ அந்த லைவை வெறும் 500 பேர் தான் பார்க்குறாங்க. அந்த லைவ் பார்த்துட்டு இருக்கவங்களாம் எல்லாமே எனக்கு தெரியும். இவனுக்கு வேறும் இந்த மாதிரி ஃபேக்கான விஷயத்த தான் காட்டுவானுங்க. இந்த ஷோவே ஃபேக்கு, இதை யாருமே நம்பக்கூடாதுன்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங் அசோலியம்குள்ளே வந்த உடனே ஒரு ஹோலி வாட்டர் வச்சுருப்பாங்களே, அது எல்லாரோட உயிரும் போனதுக்கப்புறம் இப்போ தான் கலங்கவே ஆரம்பிக்குது. அண்ட் அதோடு இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பேஸ் லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் இந்த மாதிரி படம் நான் எதுனா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.